காலையில் எங்கே கிளம்பி போகிறோம் அப்படிங்கிறத சொல்லலாமா இல்லை வேண்டாமா? எதையுமே சொல்லாது, எல்லாமே பார்த்து பார்த்து தெரியும். உள்ள வந்து பாருங்க, பாருங்க, அப்படியே போயிடாதீங்க, ஓட்டி ஓட்டி பார்க்காதீங்க. ஸோ நம்மளுக்கு இந்த சஸ்பென்ஸ்லாம் வைக்க தெரியாது, வ்ளாக்னா ஓப்பனாக இருக்கும். இதுதான் நாங்கள் பண்ணுறோம், அதை அப்படியே சொல்லிடுவோம். ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்? எங்கே போயிட்டுருக்கோம்? Choa Chu Kang போயிட்டுருக்கோம். ஓகே, Choa Chu Kang போயிட்டு என்ன பண்ணுறோன்றது அப்புறமா சொல்கிறேன். Choa Chu Kang, Choa Chu Kang-ல நிறையா வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ எத்தனை பேரை மீட் பண்ணுறோன்றத பார்க்கலாம். லாஸ்ட் டைம் வந்து தீபாவளி ஈவெண்ட் போயிருந்தபோது நிறைய பேரை பார்த்தோம், மீட் பண்ணோம். அதுலேருந்து ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப இப்போ வந்து அடிக்கடி அவங்களோட பேசுறது பழகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுது. ஸோ என்ன விஷயத்துக்காக போகிறோம் அப்படிங்கிறத இன்னும் ஒரு ஒரு 2 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். மீட்டர் மாதிரி எங்களுக்கு இந்த படி ஏறுவோமா? எனக்கு வேண்டாம், ஆஹா, எனக்கு எதுவுமே வேண்டாம். அது ஒருக்கே கேப்புச்சினோ ரொம்ப யோசிச்சு யோசிச்சு கடைசியில் ஆர்டர் பண்ணது என்னமோ வெறும் காஃபி தான். யூஸ்வலாகவே மெக்டொனால்ட்ஸில் காஃபி அப்படின்னு நம்ம ஆர்டர் பண்ணோன்னா நம்ம எதிர்பார்க்குற சூட்டில் இருக்காது, காஃபினாவே ஆறிப்போட தான் இருக்கிறதுன்றது மாதிரி தோணும் எனக்கு. இருந்தாலும் வாங்கிட்டு எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்மொழி விழாவை அட்டன் பண்ணலாம், அதில் வந்து ஒரு ஸ்பெஷல் பட்டிமன்றத்தை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இது ஆக்சுவலாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க இப்போ, அவங்க வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க, கண்டிப்பாக வாங்க சுபா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. சரி ஓகே, போய் பார்க்கலாமே, லைவாக நம்ம இது வரைக்கும் அந்த மாதிரி அட்டன் பண்ணதில்லை அப்படிங்கிறதுக்காக வந்தேன். யூஸ்வலாகவே இங்கே Choa Chu Kang இருக்கட்டும், இந்த சைடு வெஸ்ட் சைட் ஆஃப் சிங்கப்பூர் போனோம் அப்படின்னா, இந்த மாதிரி இந்தியன் ஈவெண்ட்லலாம் நிறைய சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணுற அந்த சான்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும். அதுவும் ஒரு நப்பாசன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே போனோன்னா வந்து நிறைய பேரை வந்து பார்க்கலாம், எல்லோரும் ஆசையாக பேசுவாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அன்றைக்கி அதே மாதிரி நான் எதிர்பார்த்துட்டு போனேன். சம்டைம்ஸ் எதிர்பார்க்கறது நடக்காது, பட் அன்றைக்கி லக்கிலி நடந்தது. எல்லாருமே வந்து ஆசையாக பேசினீங்க, நல்லா பண்ணுறேன், லைக் அதெல்லாம் தான் ஒரு ரியல் ஒரு மோட்டிவேஷனாக எனக்கு இருக்கும். நான் எப்போவுமே சொல்லுவேன், நிறைய வீடியோஸ் மூலமாக தெரிஞ்சுக்க வரேன், லைக் என்னை பற்றி விசாரிக்கிறதுலேருந்து பசங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு எல்லாரையுமே ஒரு ஒரு ஃபேமிலி மாதிரி ரொம்ப நாள் பழக்கம் மாதிரி பேசுகிறதா இருக்கும். ஸோ யூடியூப் மூலமாக எனக்கு கிடைச்ச அத்தனை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து பேசுகிற அந்த மொமெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு பாசிட்டிவ் சைடை காட்டணும். யூடியூப் மூலமாக இப்படி எல்லாமும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிளிப்பை வந்து நான் இதில் இன்க்ளூட் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாருக்கிட்டையும் பேசினேன், யாரையாவது நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த பிஸியாக அப்படி இருந்ததில்ல அப்படின்னா, இந்த த்ரூ வீடியோ மூலமாக நான் ஒரு சாரியையும் சொல்லிக்கிறேன். ஸோ இன்றைக்கி எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பட்டிமன்றம் அட்டன் பண்ணலான்னு. இதில் வந்து ஸ்பெஷல் ஸ்பீக்கர் யார், எப்படி இருந்ததுங்கிறதெல்லாம் வீடியோவை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். டாபிக் என்ன அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. திரைப்பட பாடல்களோட அழகு வந்து அதோட இசையில் இருக்கா இல்லை அதோட பொருள் இல்லையா அப்படின்னு.
ஸோ இது வந்து ஒரு டிபேட்டபிள் டாபிக் தான், நல்லா தான் இருக்கும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒய்ஃபை பற்றி அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நம்ம போயிட்டு நம்மளுக்கே தேவையில்லாமல் சேம் சைடு கோல் போட்டு வாங்கிட்டு வருவோம், அது வேண்டாம். இது வந்து ஒரு காமன் டாப்பிக்காக இருக்குது, ஓகே போகலாம் அப்படின்னு யோசிச்சது தான். தமிழ் பேச்சை தனது மூச்சாக கொண்ட நம் எல்லோரையும் தமிழக பெரும்பாலினை அனிதா சம்பத் அவர்களை வேடிக்கை அளிக்கிறேன். நம்ம வீட்டில் ஒரு நபராக ஏற்றுக்கொள்ள வைத்த திரு பாண்டியராஜனை அவர்களை கழிக்கிறேன். ஐயா திரைப்பட பாடல்களின் அழகு இசை என்ற தலைப்பில் அனைத்து தலைவராக பேசுவார். பட்டிமன்ற இங்கிலீஷ் ஒரு வேகாத மொழி, வேகலைனா அதுக்கு பேர் அரிசி, வெந்தா அதற்கு பெயர் சோறு, சாதம், மிதவை, கூழ் அப்படின்னு நிறைய பெயர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 40 பெயர்கள் இருக்கிறது. உலகத்தில் எந்த மொழியிலும் இப்படி ஒரு வார்த்தைக்கு வார்த்தைகள் கிடையாது. அப்பேற்பட்ட உயர்ந்த மொழி நம்முடைய தமிழ் மொழி என்பதை பெருமையோடு நான் சொல்லிக் கொள்கிறேன். அதுலயும் இந்த கடவுள் ஒரு வார்த்தை இருக்குங்களா, அதுக்கு ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா 2-3 வார்த்தைகள் தான் இருக்கு. ஆனால் தமிழில் இருப்பதை போல ஏராளமான வார்த்தைகள் உலகத்தில் எந்த மொழியிலும் கிடையாது. முன்னீர்ன்றதுக்கு ஒரு வார்த்தை உண்டு, ஏன் தெரியுமா? அருவி நீர், மழை நீர், ஆற்று நீர் இந்த மூன்றும் சேர்வதனால கடலுக்கு முன்னீர்னு பேர். ஆளின் பேர் ஆளிசூர் உலகமெல்லாம் மரதனையால நீ போய் தருண கடைகள் தாங்கி தாங்க தவமையை கொண்டு வெக்கும் காணி புனிதன் காணி புண்ணிய துறைகளாடி 7-8 ஆண்டி வா கம்பராமாயணம். ஆளி ஆழமாக இருப்பதனால் அதற்கு ஆடி என்று பெயர், தொன்மையான நீர் அதனால் அதற்கு தொன்னீர் என்று பெயர். இப்படி தமிழில் மட்டும்தான் கடலுக்கு நிறைய பெயர்கள் இருக்கிறது. என்ன காரணம் தெரியுமா? கடலையே ஆண்டவர்கள் நம்முடைய தமிழர்கள். தமிழர்களின் வசம் கடல் இருந்தது, கடல் கடந்தவர்கள் தமிழர்கள். அப்படி அண்டை தேசத்தை விட்டு கடல் கடந்து இங்கு வந்து தமிழை பரப்புகிற உங்களுடைய அத்துணை வேண்டிய பொற்பாதங்களையும் நான் வணங்க கடமைப்பட்டிருக்கிறேன். இங்க வந்த உடனே ஒருத்தர் சொன்னாங்க, பாண்டியராஜன் சார் உங்க மொழியை நான் பார்க்கணும், கொஞ்சம் கண்ணாடியை கலட்டுங்க. அண்ணன் மொழியை பார்த்ததுனாலதான் நாங்க ஏர்போர்ட்ல 1 மணி நேரம் வெயிட் பண்ணிருந்தோம், தெரியுமா உங்களுக்கு? எமிகிரேஷன்ல ஃபுட்டு தனியா போயிட்டாங்க, அவருடைய மொழியை பார்த்து கலட்டு. ஏன்னா பாவம் அவங்க நம்ம அண்ணனோட படம்லாம் பார்த்தது இல்லையா, பார்த்துதான் தெரிஞ்சு லேஸ்ல நாங்க உள்ள வர முடியல. அது மட்டும் இல்லாம எங்க விமானம் 1 மணி நேரம் தாமதம். சிங்கப்பூர்ல அவங்க விட மாட்டாங்க, எனக்கு அப்பதான் புரிஞ்சு. ஒரு நாள் உள்ள வர்றதுக்கே நாங்கெல்லாம் இவ்வளவு சிரமப்படுறோமே, இதே நாட்டிலேயே வாழ்ந்து கொண்டு தமிழையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களோட அத்துணை வேறையும் நான் மனதார பாராட்டப்படுத்திருக்கிறேன். எது அழகாக இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு நம் முன்னே ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் பேச்சாளர் அழைச்சிருக்கேன். எது சொன்னா என் பிளட்டே சூடாகுது, கம் ஆன் பேபி லெட்ஸ் கோ ஆன் தி புல்லட், ஆன் தி வேல பாடிக்க நான் டு எ டு தமிழ் பாட்டு ஆங்கிலத்தை வளர்க்கறாங்க. அடுத்து அதே மாதிரி இசை ஒரு பெரிய காரணமா இருக்கு. இதெல்லாம் மறுத்து பேசணும். நீங்க எல்லோருமே அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பேச்சாளர், மிகச்சிறந்த தொகுப்பாளினி. சன் டிவியில் அவங்க செய்தி வாசிக்கும் போது அவ்வளவு தமிழினுடைய உச்சம் தொடக்கூடிய உச்சரிப்புக்கு சொந்தக்காரர், பெரும் மதிப்பிற்குரிய அனிதா சம்பத் அவர்களை உங்களது கலவரத்திற்கிடையே வருக வருகிறது என்று அறிவிக்கிறார். பாடலுக்கு அழகு பொருள்தான் என்று தெரிந்திருந்தும்
இசைக்கு முட்டு கொடுத்து பேசிக் கொண்டிருக்கும் எதிரணியினருக்கும், எதிரணி பக்கம் இசையாது பேசி வரும் என் அணியினருக்கும், இசையும் பொருளுமாய் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும், இசையா இருந்தா என்ன பொருளா இருந்தா என்ன எங்களுக்கு தமிழ் கேட்கணும், எங்களுக்காக தமிழ் பேச வந்திருக்கீங்க, நீங்க எல்லாரும் எந்த பக்கம் பேசினாலும் நாங்க ரசிப்போம், தமிழ் வளர்க்க வந்திருக்கக்கூடிய அனைத்து சிங்கப்பூர் மக்களுக்கும் மனிதாபிமானம் தமிழ் வளர்க்கும். இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போது எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க, என்னுடைய அணியினர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பரிசு கொடுக்கும் போது ஒரு பாடலை போட்டாங்க, தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் உயிருக்கு நேர்னு பாட்டு போட்டாங்க. அந்த பாடலை எழுதியவர் பாரதிதாசன் என்னால சொல்ல முடியும். பாண்டியராஜன் சார் சொல்ல முடியுமா இந்த பாட்டை யார் எழுதினாரு, முதல்ல அவருக்கு இந்த பாட்டு புரியுமா, என்ன நம்பிக்கையில அவங்க வந்து இசை மட்டும் முக்கியம் பொருளே வேணாம்னு சப்போர்ட் பண்ணி பேச வந்திருக்காங்க எனக்கு தெரியல. ஆனா இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாங்களே, ஆளுமா டோலுமா இந்த மாதிரி பாட்டு தெரியுமா, வரிகளே இல்ல இசைக்காக தான் ஓடிச்சு போட வேண்டியதான நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது பட்டிமன்றமே ஆளுமா டோலுமா ஆரம்பிக்க வேண்டியதானே, ஏன் இவ்வளவு தமிழ் பாடல்கள் ஆள போறான் தமிழ தமிழுக்கு மகுது என்று பெயர்ந்து எதுக்கு இந்த பாடல்களை வச்சிருக்கீங்க, அதன் வரிகளுக்காக அதன் வரிகள் இந்த தமிழ் மாதத்தை சிறப்பிக்க கரெக்ட் மேட்சா இருக்கும் தெரிஞ்சுதான் அதை வைக்கிறீங்க. நடுவர்களே பாடலுக்கு அழகு பொருள் தான் நடுவர்களே, பொருள் இல்லாத பாடல் எப்படி இருக்கும் தெரியுமா, தேவர் மகன் படத்துல ரேவதி மேம் சொல்ற மாதிரி வெறும் காத்துதாங்க வருது அந்த மாதிரி இருக்கும் நடுவர்களே. பொருள் இல்லாத இசைக்கு பிஜிஎம்னு பேரு, பின்னணி இசை, அதை தேட்டர் விட்டு வெளியே வந்தா மறந்து போயிடும், ஆனா பொருள் இருக்கக்கூடிய இசைக்கு தான் பாடல்னு பேரு, எத்தனை காலம் எடுத்தாலும் நினைவுல இருந்து கொண்டே இருக்கும் பாடல். இசை பாடலை உருவாக்குகிறது, ஆனால் பொருள் தான் ஒரு பாடலை அழகாக்குகிறது. இன்றைய நாள் வரைக்கும் நான் வந்ததிலிருந்து என்ன ஒரு மேடைக்கு அழைக்கும் கலைஞராக உயர்த்தி ஒரு நடிகனாக உங்களுக்கெல்லாம் பிடிச்சவனாக வச்சிருக்க தமிழுக்கும் தமிழ் சினிமாவுக்கும் முதல்ல நன்றி. சினிமா எல்லாத்தையும் அப்படி ஏற்றுக்கிட்டு இத்தனை வருஷ காலம் கை பிடிச்சி கூட்டு போகிறதில்லை, நான் பார்க்குறேன் ட்ரெயின் போயிட்டே இருக்கும் நம்ம ஏறிக்கணும், ட்ரெயின் நிற்குமா நம்ம ஏறும் பார்த்தா ட்ரெயின் போயிடும், அது மாதிரி நான் ட்ரெயினை நானும் மிஸ் பண்ணல ட்ரெயினை என்னை விட்டு போகிறேன் அப்படியே போட்டு போகுது. நீங்கள் சிங்கப்பூரில் வந்து இந்த சிரித்த முகங்களை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கும், சிங்கப்பூர் சிங்கங்கள் கிடைக்கும் வர்க்கம் அதாவது தன்னம்பிக்கை. ஒரு விஷயம் வரும்போது நான் அருமை சேனல் காட்டுறேன், அதனால் நான் வந்து கொஞ்சம் ஒரு 4-5 வருஷம் இருக்கேன், இப்போ சிங்கப்பூர் மாறி இருக்கேன் ரொம்ப மாறி இருக்கீங்க, இப்போலாம் பயங்கரமாக மாறி இருக்கிறாரு, 6 மாதத்துக்கு ஒருத்தர் சிங்கப்பூருக்கு வரணும்னா மறுபடி வந்தால் அடையாளம் தெரியாது, வளர்ச்சி மாறி மாறி மனிதர்களும் அப்படி மாறுறாங்க, ஒரு வளர்ச்சியாக நாங்கள் பார்க்கும்போது இங்கே நம்ம தமிழ் மொழி இப்போ போற்றப்படுத்தும் போது ரொம்ப மகிழ்ச்சி. இதை சுப்பையா அவர் வந்து அவர் அண்ணனா நான் அண்ணனு தெரியாது, உடல என் அண்ணன்ட்டாரு சொல்ல முடியாது, இதெல்லாம் வயசு நம்ம கண் பண்ணிக்கலாம், நான் சின்னவன் அவர் தாங்க பெரிய அதெல்லாம் போய் தமிழ் இசை கல்லூரியில் இசை கல்லூரி பட்டாணி வயலின் அதுக்கான பெரிய கச்சேரி கொடுத்தோம் அப்படியா கிடையாது, அது ஒரு 2 நிமிஷம் பார்த்தேன், அதனால் அடிப்படை மியூசிக்கு எனக்கு கொஞ்சம் தெரியும்னு எனக்கு தெரியுது. நிகழ்ச்சியுடைய துவக்கத்திலே ஒரு பாட்டு போட்டோம், இங்க இருக்கிற குழந்தை கூட அந்த பாட்டை பாடினாங்க, நம்முடைய பாரதிதாசன் அவர்கள் எழுதிய ஒரு பாட்டு, தமிழுக்கும் அமுதென்று பேர் என்ற பாட்டு, அது புத்தகத்தில் இருந்த வரைக்கும் எத்தனை பேருக்கு போய் சென்று சேர்ந்தது என்று தெரியாது, ஆனால் அது திரைப்பட பாடலாக வந்த பிறகுதான் நம் எல்லோருடைய இதயத்தையும் கொண்டு சென்று சென்றது இல்லையா. திருவள்ளிக்கேணி யானைக்கு தமிழ் கரும்பு என்று பாரதியை கவிஞர் வாழி எழுதினார், அது எத்தனை பேர் படித்து தெரிந்து கொண்டோம், அதை உலகம் முழுக்க போய் சொன்னவருக்கு முறை நடந்தது இல்லையா. அது மாதிரி அந்த வரிகள் இசை சேர்கிற போது அது மிகப்பெரிய அழகை பெறுகிறது என்று
சொல்லி இசையாலே நாம் வாழ்வோம், இசையாலே நாம் வாழ்வோம் என்று சொல்லி தமிழே இசை என்ற வார்த்தையை அதற்கு கொடுத்திருக்கிறது. நம்மை இசையை வைப்பதனால் அதற்கு பெயர் இசை. அப்படி நம்மை இசையை வைக்கிற இசைதான் பாடலினுடைய அழகுக்கு மிக முக்கியமான காரணம் என்பதையே தீர்ப்பாக வழங்கி உங்களது கைத்தட்டல் ஓட்டுகளுக்கு தாழ்த்தியாக்கி நன்றி கூறி விளக்கங்களை நன்றி வணக்கம். ஃபைனலி வந்து ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா மீட் பண்ணி பேசக்கூடிய ஒரு சான்ஸும் வந்து கிடச்சிது. ஸோ உண்மையாகவே எனக்கு வந்து பர்சனலாக அனிதாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லைக் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலாக இருக்கட்டும், அவங்களோட தமிழ் பேச்சாக இருக்கட்டும், அவங்க ஹோஸ்ட் பண்ண ஷோஸாக இருக்கட்டும், எனக்கு பர்சனலாக வந்து உண்மையாகவே ஒரு டேலண்டட் கேர்ள். அவங்களோட டேலண்ட்டை மட்டுமே ஒரு மெயினான ஒரு சோர்ஸாக வச்சு இவ்வளோ அளவுக்கு ஷைன் ஆகிறாங்க அப்படிங்கிறதுல வந்து நான் நிறையவே அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரபாவை பற்றியும் சொல்லணும். அவ்வளோ ஒரு ஹம்பிளான பர்சன் சொல்லலாம். லைக் அவ்வளோ கேஷுவலாக ரொம்ப ஒரு டவுன் டு எர்த் பர்சனாலிட்டி ரெண்டு பேருமே. ரொம்ப ஆசையாக பேசினாங்க. ஒரு செலிப்ரிட்டி அது அப்படிங்கிற அந்த பந்தாகுந்தா எதுவுமே இல்லை அவங்கள்ட்ட. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பேசினது. ஸோ மணி இப்போ பார்த்தீங்கன்னா 10:15. ஸோ இன்னியோட ஈவினிங் வந்து ஆக்சுவலாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணாங்க. இந்த இன்ஃபோவை கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள் சுபா அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கு முதல்ல தேங்க் பண்ணிக்கணும் காயத்ரிக்கு. ஸோ இல்லைனா எனக்கு வந்து இது தெரியவே வந்திருக்காது இந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட் நடக்கிறது அப்படின்னு. இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு இப்படி விழுந்து விழுந்து சிரித்தோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களோட ஓடாதீங்கோ நில்லுங்கோ எப்படி இருந்தது? இந்த மாதிரி பட்டி படுற அதெல்லாம் விரும்பி கேக்குற ஆள் இவர் கிடையாது. அதனாலதான் நீ சொன்ன உடனேவே சொன்ன நானு ஷோரா நம்ம போலாம் அப்படின்ற மாதிரி டக்குன்னு சொல்லிட்டேன். அந்த ஜட்ஜ் இருந்தார்ல, நடுவர் இருந்தார்ல, அவர் பேர் தான் சரியா ஞாபகம் இருக்கு, முனைவர் நெல்லை சுப்பையா. அவர் வந்து கொஞ்சம் நல்லா ஃபன்னியா பேசி விடாம சிரிச்சோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது. அவர் பாண்டியராஜன் பேசினதும் ரொம்ப, அவர் ஒன்னும் பெருசா நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கல, அவர் வந்து அப்படியே பிராக்டிக்கலா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டா அவரும் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா நல்லா பேசினாரு. சோ இன்னியோட ஈவெண்ட் வந்து சூப்பர் வண்டர்ஃபுல்லா இருந்தது. எங்களுக்கு இன்னோட ஈவினிங் வந்து சூப்பரா இருந்ததுன்னு சொல்லலாம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி நிறைய பேர் உன்னை பார்த்து ஹாய் சொன்னவங்க ஃபாலோ பண்றாங்க, அவங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லி. அவங்களுக்கும் தேங்க்ஸ், அந்த தேங்க்ஸ் சொல்லிடுறேன். பட் அதுல ரொம்ப சந்தோஷமானவர் இவர் தான். நிறைய பேர் வந்து சோச்சுக்காங்க வந்து நான் முன்னாடியே போயிருக்கேன் ஒரு தீபாவளி ஈவெண்ட்டுக்கு. அப்போ நிறைய ஒரு 10-15 பேர் பார்த்தாங்க. ஆமா ஆமா, எனக்கு இந்த புகழ்ச்சியே பிடிக்காது, போகவேங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல சொல்லு. நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தாங்க, ஃபாலோ பண்ற சூப்பரா இருக்கு சுபா, உங்களோட வீடியோஸ் எல்லாம் நிஜமாவே நல்லா பண்றீங்க அப்படிலாம் சொல்லி பேசின எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க். நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையுமே வந்து பேச முடிஞ்ச வரைக்கும் நான் பேசிட்டேன். யாரையாவது நான் அப்படி மிஸ் பண்ணியிருந்தனாலும் சாரியும் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக வந்து இந்த விஷயம்லாம் வந்து என்னை எப்பயுமே பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணும். இன்னைக்கு வந்து ரியலி அதனாலேயும் நம்ம நான் அப்படியே ஒரு கிளவுட் நைனில் இருக்கேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இன்னையோட ஈவினிங் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணலை, யாருக்குமே தெரியல இவங்களுக்கெல்லாம் அப்படின்னு இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் அப்படியே ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் போய் சேரும். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சுபா. பாய் பாய்.